கருத்தில் படுக்கின்ற விடயம் அல்குர்ஆன். இந்த அல்குர்ஆனின் சிறப்பு பற்றி மிக தெளிவாக இங்கு பேசியிருக்கின்ற அனைவரும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். தலைவரில் இருந்து ஷேஃப் அவர்கள் பேசுகின்ற வரையும், மௌஸ் ரஹ்மான் அவர்கள் பேசுகின்ற வரையும் மிக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதிலும் மௌஸ் ரஹ்மான் அவருடைய பேச்சில் மிக தெளிவாக அல்குர்ஆன் வசனத்தை மையமாக கொண்டு, அதாவது என்னுடைய ஹலீபாக்களை படைக்கின்றேன் என்றுதான் மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் சொன்னான் என்ற அந்த விடயத்தை மையமாக கொண்டுதான் அவருடைய பேச்சு. எனக்கு இங்கு வருகின்ற பொழுது பொதுவாக சொல்வார்கள், நாம் எப்படி இங்கு வந்தோம் என்று சில விடயங்களை கூறுவது அந்த பேச்சுக்குரிய மொழி வழக்கு, நம்மளுடைய வழக்கு. நாங்களெல்லாம் ஓடுகின்ற பொழுது இருந்த ஒரு நிலையை நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் இங்கு ஓடி வழியாகின்ற ஹாஃபிஸ்கள் தான் இந்த நிகழ்வுக்கு ஹீரோ. அவர்களைத்தான் நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கு பரிசளித்து அவர்களை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். அவர்கள் உருவாக்கப்பட வேண்டியவர்கள், ஹலீபாக. நானும் இவ்வாறாக சார்பிலானவர். இதே ஒரு வகையிலான ஒரு மதரசாவைத்தான் நாங்களும் ஓதினோம். ஆனால் அந்த மதரசா எப்போ உருவாக்கப்பட்டது என்றால் 1950களில் உருவாக்கப்பட்டது. இந்த அந்த சிந்தனை நபிமாரியாருக்கு முன் ஒரு சிந்தனையை உருவாக்கியவர்தான் மீரா நபி என்று சொல்லும் டாக்டர் மீரா நபி என்று சொல்லுகின்றவர். அவர் சம்மா முறையை சொல்வார். அவர் தான் நீங்கள் இங்கு இருக்கின்ற அதிகமான மதரசாக்கள் சவுக்கி கலாஹி போன்ற ஆரம்ப மதரசாக்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அவருடைய சிந்தனையில் உருவாகியதுதான் இந்த பார்ட் டைம் மதரசா, பார்ட் டைம் மதரசா. அதாவது பாடசாலை கல்வியுடன் சேர்ந்ததான மற்றும் கிதாபு பிரிவு, பாடசாலை கல்வி சேர்ந்தது அல்லாத ஒரு கல்வி, கல்வி அல்ல என்று வாதித்தவர்கள் மிகச்சிறப்பானவர் தான் டாக்டர் மீரா நபி. அல்லாஹ்வுடைய கபரை ஒளிமயமாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அவ்வாறான ஒரு மதரசாக்கள் நான் ஒரு எனக்கு அந்த ஒரு உணர்வு தான் இன்று இந்த மதரசா பிள்ளைகளையும் அவர்களுடைய பட்டமளிப்பு விழாவை பார்க்கின்ற போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இதில் மூன்று விதமானவர்கள் பார்க்கப்பட வேண்டும். ஒன்று, இங்கு மதரசாவில் ஓதுகின்றவர்கள், அதற்காக ஓதிக் கொடுப்பவர்கள் அசலத்துமா. மூன்றாவது, பெற்றோர்கள். நான்காவது, அதற்காக உதவுபவர்கள். நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், நம்ம அப்படித்தான் அரசு சொன்னார், கல்வி சம்பந்தமாக கல்வி கற்பவர், கற்றுக் கொடுப்பவர், அதற்காக உதவி செய்வர், நான்காம் அவராக இருக்காதீர்கள் என்று அதிகம் சொன்னார். அப்ப நான்கு விடையும் இருக்கு. அதுல கல்வி கற்கின்றவர்கள், மாணவர்கள், அவர்கள் எப்படி கற்க வேண்டும் என்பதை வழிநடாத்தவர்கள் தான் நம்பே மூவர். அதற்குமாறும் பெற்றோர்களும் ஏனைய உதவுவது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எந்த மாணவர் எந்த அடிப்படையில் எப்படி திறமை படித்தவர் என்பது அதனை உண்மையாக கற்கின்ற ஆசிரியருக்கு, உண்மையாக எந்த அந்த மாணவரிடத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்று அவருடைய ஒவ்வொரு திறமையை கருத்து கொண்டு அதை கற்பிக்கின்ற மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் என்ற வகையில் மிக திறமையானவர். என்னோட அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே மனுஷனை படைத்தோம், அதிலிருந்து தான் அவர்களை முன்போம், அதிலிருந்து தான் அவர்களை எழுப்போம். இந்த மண் சம்பந்தமான விஷயம் மிக பிரதானமான, உங்களுக்கு தெரியும் மனிதன் படைக்கப்பட்டது மண்ணா, ஆனால் ஒவ்வொரு மண்ணுக்கும்
ஒவ்வொரு வகையான சிறப்பு தேர்ச்சி இருக்கிறது. உதாரணமா சொல்லுதாங்கன்னா, இந்த எமது பகுதியில் உள்ள மண்ணில் அதிகமாக என்ன வகையான தாவரங்கள் வரும் என்று நமக்கு தெரியும். அதே போன்று மலைநாட்டில் ஒரு வகை, அதே போன்று ஒரு நாடுகளில் பனிப்படங்கள் ஒரு வகையான தாவரங்கள் வரும். ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு வகையான சிறப்பு தேர்ச்சி உள்ளன. அவ்வகையான சிறப்புகளில் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு. இப்ப எப்படி நம்முடைய கல்வி இருக்கின்றது என்றால், தாய் தகவல் விரும்பியதை பிள்ளையர் படிக்க வேண்டும் என்பதாகத்தான் இங்கு இருக்கின்றது. ஆனால் அதனை மாற்றப்பட வேண்டும். பிள்ளைகளுக்குரிய பிள்ளைகள் எந்த வகையில் திறமை உள்ளவர்கள் என்று அவர்களையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு எந்த வகையில் நாம் வழிநடத்த வேண்டும். அது மிக பிரதானமானது. அது அசலமாக இருக்கிறது, பெற்றோர்களிடம் இருக்கின்றது, ஏழைகளிடம் இருக்கின்றது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு நான் அதற்கு மிக பிரதானமான ஒரு உதாரணம் என்றால், நான் சம்மான நிர்வாகம் முடித்துவிட்டு தமிழ் மிஸ்கில் ஓதிவிட்டு சில காரணங்களுக்காக விளக்கப்பட்டு மீண்டும் பாடசாலைக்கு சென்றோம். பாடசாலையில் சென்று ஓஎல் நாங்கள் படித்துவிட்டு ஏஎலில் எனக்கு வர்த்தக கூடத்தில் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் தெளிவாக இருக்கின்ற நிலையில் மிகவும் தனது ஆசைத்து விட்டது. என்னுடைய பல்கலைக்கழக அந்த ஃபோமை நிறைவி அதனை நிரப்பி அந்த ஃபோமை நான் அப்ளிகேஷன் ஃபோமை நிரப்பி பிரின்சிபலிடம் கொண்டு பாரப்படுத்திய பொழுது முதலில் நான் போட்டது மேனேஜ்மெண்ட். ஏன்னா நான் கமர்ஸ் படித்தவன், முதலில் மேனேஜ்மெண்ட்டை போட்டேன். பிறகு நான் ரெண்டாவது லோ என்ற லோவை போட்டேன். அந்த நேரத்தில் பிரின்சிபலாக இருந்தவர் முயற்சி சேர்ந்த காலத்தில் அவருடைய கபரையும் ஒளிமயமாகட்டும் அவர் சம்மந்தம் சேர்ந்தவர்கள் அவர் எங்களுக்கு கட்டணத்தை சென்ற பொழுது பிரின்சிபலாக இருந்தார். அவர் என்னுடைய ஃபோமை பார்த்துவிட்டு சொன்னார், உனக்கு ஓஎல்ல அந்நேரம் இங்கிலீஷ் எஸ்சி வரும், எஸ்சி இருக்குது, கொழும்பு யூனிவர்சிட்டி கிடைக்கும். இப்போ நாட்டில் பிரச்சனைக்காலம் 89 இந்த சொந்த விஷயம் 90 நடந்தது. பிரச்சனைக்குரிய காலம் யாழ்ப்பாணத்தான் நம்மளுக்கு மேற்கொண்டா கிடைக்கும். அதிலும் லோ நீ போட்டேன்னா மிக சிறப்பாக இருக்கும். லோ தான் நமக்கு ஏசி இலவாக நீ கண்டு கொள்வாய். அதான் நான் என்ன சொல்லுங்கன்னா, ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல ஒரு அறிஞர் கூட நான் நிறை அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பினதை கொண்டு போய் அறிஞர் அதில் சைன் நாங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு அனுப்புவோம். அந்த நேரம் அதிபர் கூட அந்த ஃபோமே பார்த்தார், அதிபரும் கூட கடைசியிலே இருக்கிறார். அவர் சொன்னார், உனக்கு முயற்சி சொன்னார், உங்களுடைய விஷயங்கள் நீ பல பல விடயங்கள் விடுபடுகின்றாய், அவை நீ லோவை படித்தோம் லோவுக்கு மாத்திரம் சொல்லி மேனேஜ்மெண்ட் அந்த அந்த எழுத்த நண்பர்கள் அப்ளிகேஷன் ஃபோம் அதை கொடுத்து சரியான கஷ்டம். அவர் பிரின்சிபல் அவராக அவருடைய அந்த விளையாட்டு எடுத்து அவர் தான் அதனை திருத்தி முதல் சொல்லிச்சா லோ போட்டு ரெண்டாவது மேனேஜ் போட்டார். அவர் அவங்களுக்கு அவருடைய தகுதியை ஒளி ஒளிமயமாகட்டும். அப்படிப்பட்ட பிரின்சிபல் நிறைய சொல்லுங்கள் என்றால், அவர்களுக்கு தான் தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம், அவர்களுக்கு தான் தெரியும் நம்முடைய நம்முடைய எல்லா விடயங்களும் எப்படி இருக்கின்றது, வேறு எந்த வகையில் போன சிறப்பாயிருப்பார், எப்படி திருத்தணும், எப்படி வழி நடத்தணும் என்று சொல்லி, அதாவது மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் தெரிவு செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் வழி நடத்தணும். அப்படி இல்லை என்றால், ஆகவே எந்த வகையில் நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்பதை மிக பிரதானமானவர்கள் அசல். அதிலும் பெற்றோர்கள் நமக்கு விரும்பிய மதிப்புள்ள படிக்கணுங்கிறதல்ல முக்கியம். அழகாக சொன்ன ராஜமந்திரர், என்னுடைய தகப்பனிடத்தில் இந்த மதிசாவுக்கு நான் அசலத்தா வர வேண்டும் என்று கேட்டு போன நேரம் நான் படிக்க விரும்புவேன் என்பதற்காக விட்டுவிட்டு வந்தேன். பாப்பா நான் என்ன கப்பல் பண்ணியிருந்தால் நான் அசலத்தாண்டி வந்திருக்கேன், படித்திருக்க மாட்டேன். ஆகவே அதாவது பிள்ளை எதை இருக்கிறது, பிள்ளைகளிடத்தில் எந்த சிறப்பு தேர்ச்சி இருக்கின்றது என்பதை நாம் அறியணும். இப்ப இருக்கிற குழந்தைகளிடத்தில் ஒரு வித்தியாசமான தேர்ச்சி உள்ளது. நான் நம்மளே நம்மளது ஆகிய முடித்தவர்களிடத்திலே மிக பிரதானமான விஷயம் கடும் தேர்ச்சி இருக்கிறது. அவர்களிடத்தில் மிக திறமையான அறிவு இருக்கிறது. அவர் எம்பிபிஎஸ்ஸா வந்து தற்பொழுது ஒரு இதய நோய் சிறப்பு நிபுணராக அதே போன்று விவராமலை சேர்ந்தவர்கள் ஒரு ஹாபித் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக அமெரிக்காவிலே உள்ள விஞ்ஞானியாக பட்டம் பெற்றிருக்கிறார். இப்படி ஹாபித்வர்களிடையே மிக பிரதானமானவர்களே இந்த நாட்டுக்கு மிக சிறந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அப்படியானவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசாவில் நாம் இப்படியான ஒரு நிகழ்வை நடத்துவது ஒரு சந்தோஷமாக சக்தியாக இருக்கிறோம். அது மட்டுமன்றி தற்பொழுது நாங்கள் இலங்கையின் தேசிய தினத்தை நோக்கிய ஒரு பயணத்தை நாளை மறுநாள் தேசிய தினம் நோக்கி இருக்கிறோம். மிக சந்தோஷமாக இருந்த இந்த கோட்டை பார்க்கும் பொழுது
மூன்று மொழிகளில் இந்த தாவா இஸ்லாமிய கலாம் எழுதப்பட்டது. அதில் முதலாவதாக சிங்களம், சிங்களம் எழுதப்பட்டது. அதுதான் சட்டம். நாங்கள் அந்த லேங்குவேஜ் லிட்ரேசி சொல்றாங்க, அதாவது மொழி தொடர்பான பலம், மொழியை கற்பது. இந்த மாணவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் பைலிங்குவல் படித்துக் கொண்டு கேள்வி செய்கின்றார்கள் என்று சொல்வது சந்தோஷமானது. மொழி மிக முக்கியமானது. நாம் எல்லோரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்ற வகையில் தமிழர்கள் எமது நாடு சிங்களத்தை பிரதான மொழியாக கொண்ட நாடு என்ற வகையில் நாங்கள் சிங்களத்தை கட்டாயம் கற்க வேண்டும். இதனை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், மொழி மிக பிரதானமானது. லேங்குவேஜ் லிட்ரேசி என்று சொல்வது மிக பிரதானமானது. நம்ம நாட்டில் நாங்கள் இருப்பதாக இருந்தால் நம் பெரும்பான்மை சமூகத்தை நாங்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை கல்வியை அவர்களுடைய விடயங்களை நாங்கள் அறிவதாக இருந்தால் மிக பிரதானமானது மொழி. சிங்கள மொழி நாங்கள் கட்டாயம் கற்க வேண்டும். அதுதான் நம்ம நாட்டின் முதல் மொழி. அப்ப ஹாபிதுகள் அதிகமாக சிங்கள மொழி கற்பது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல, மிக இலக்கமான விஷயம். ஆகவே நாங்கள் மொழி என்ன வகையிலாக இருந்தாலும் சரி, மொழியில் நாங்கள் பாண்டியத்தை பெற வேண்டும். அதற்கு எங்களுடைய வழிநடத்தல் மக்கள் அல்லது அசரத்துமார் தாய்தாமன் மிக அந்த வகையில் நாங்கள் முயற்சியை மேற்கொள்வோம். ஏன்னால் எங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. சிங்களத்தில் பேசக்கூடிய, சிங்கள மொழியில் பாண்டியத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய ஹாபிதுகள் ஹாபிதுகள் மக்கள் மிக பற்றாக்குறையாக இருக்கின்றோம். நாம் கட்டாயம் கற்க வேண்டிய மொழிகளில் சிங்களம் மிக பிரதான. ஏன்னா இந்த நாடு மிக பெரும்பான்மை கொண்டது. இந்த நாட்டின் மொழி மிக பிரதானமானது சிங்களம். சிங்கள மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ளோம். லிட்ரஸி வெரியும். அடுத்தபடியும் நாங்கள் என்ன கற்பதாக இருந்தாலும் முதலில் நாங்கள் இஸ்லாம் என்கின்ற உணர்வுகளில் இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் எந்த ஒரு விடயங்களின்படி முறையான வழிநடத்திற்கு உள்ளாகும். நாங்கள் ஹாபிதாக இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆலிமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இஸ்லாமிய உணர்வு அவர் எவ்வளவு பெரிய ஹாபிலாக இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும், இல்லாட்டி குரானாக விளங்கா அலிப்லாமின் நாளிகளுக்கு தமிழாவின் நபி முதலில் முத்தபின் முத்தபின் நாங்கள் மாறக்காக வர அல் குர்ஆன் எப்பொழுது நமக்கு நல்வழி காட்டும் என்றால் நாங்கள் முத்தபின்களாக வரும். முத்தபின்கள் தப்போ தப்போவா என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், மிக சுருக்கமான ஒரு விடயம் தான் தப்போவா என்பதை பற்றி ரொம்பவர்கள் கட்டப்பட்ட பொழுது அவர் மிகச் செல்வாக்கினார்கள். நாங்கள் ஒரு கரடங்கோடான அல்லது முள் நிறைந்த பாதையில் செல்கின்ற பொழுது, நாங்கள் உடைகளை ஒத்துக்கொண்டு முள் நிறைந்த பாதையில் செல்கின்ற பொழுது முள்ளுக்கும் சேதம் இல்லாமல் சேலைக்கும் சேதம் இல்லாமல் நாங்கள் செல்வது செல்வதுதான் தப்பாக. அது அழகாக சொல்லப்பட்டபடி அதான் உம்மத்தன் வசத்தன், அதாவது நடுநிலையாக சொல்ல முள்ளைக்கும் சேதம் வரக்கூடாது, என்னுடைய சீலையும் கிழிந்து விடக்கூடாது என்ற வகையில் செல்வதுதான் தப்பு. தப்புவா என்பது எந்த விடயத்திலையும் அல்லாஹ்வை மையமாக கொண்டு செய்வது. அல்லாஹ் தஆலா அந்த தப்புவாவுடைய மக்களுக்கு தான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் எப்படிப்பட்டது என்பது மிக தெளிவாக எல்லோரும் அழகாக சொன்னார்கள். அது மிக பிரதான நபியாக சொன்னார்கள். எல்லா நபிமாருக்கும் ஒவ்வொரு மாஜிஸா என்னுடைய மாஜிஸா அல் குர்ஆன், என்னுடைய மாஜிஸா அல் குர்ஆன். நாங்கள் மற்றவர்களால் பார்க்கப்பட இருக்கின்றோம். நம்முடைய நடத்தை வைத்துக் கொண்டுதான் நமது சமூகத்தை கடந்துட இருந்தார். நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எதனை கரைக்கின்றோம், எப்படி நடக்கின்றோம், எப்படி எழுப்புகின்றோம், மிக பிரதான ஆபிதர்களாக இருக்கின்றவர்கள், ஆபில் முடித்தவர்கள் தங்களிடத்தில் எந்த குடையம் இருக்கின்றது என்பதை கொண்டு நாங்கள் நல்லா கல்வி கற்று நல்ல மக்களாக இந்த நாட்டின் நல்ல சமுதாய பிரச்சனையான. ஏன்னா இந்த நாட்டு சமமாக சொல்வது என்றால் நாட்டு பற்று என்பது மிக பிரதான. அதனால் அமைதிக்கும் அந்த புராணத்தை எடுத்து பாருங்கள், தமிழ் எடுத்து பாருங்க, மண் சம்பந்தமான விஷயம். நாம் இந்த மண்ணில் தான் பிறந்தோம் என்ற என்ன அர்த்தம், இந்த மண்ணுக்கு உரியவர்களா, இந்த மண்ணை பாதுகாப்பவர்களா,
இந்த மண்ணுக்கான மேய்ச்சி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது மிக பிரதானமான நாட்டு பெயர். நாங்கள் இந்த தேசிய கொண்டாடப்படக்கூடிய நிலைமையில நல்ல நாட்டு பிறவியாக எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ளவும் மிக பிரதானமானது. நாங்கள் நாட்டு பிறவியாக நாட்டு பற்றுள்ளவர்களை உருவாக்குவதென்றால் நாட்டு பற்று என்பது அந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கின்ற பற்று. அதுபடி சட்டத்தை மதிக்கின்றது என்றால் எப்படி? நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், மோட்டார் சைக்கிள் செல்வதாக இருந்தால் கட்டாயம் அதற்குரிய சகல சட்ட முறைமைகளை பின்பற்ற வேண்டும். இப்போ ஹெல்மெட் அணிந்து தான் மோட்டர் சைக்கிள் செல்ல வேண்டும். ஒரு ஹெல்மெட் அணியாதவன், நாட்டு பற்று இல்லாதவன், சட்டம் தெரியாதவன். நாங்கள் நினைக்கின்றோம் போடுவது சட்டம், அது சட்டம் அல்ல இஸ்லாம். ஹெல்மெட் போடுவது கட்டாயம் என்று ஒரு நாட்டு சட்டம் இருக்கின்றால் அது பரவது. அப்ப ஹெல்மெட் போடாதது தடுக்கப்படாத நாம நினைத்திருக்கிறபடி பண்டிகை மட்டும்தான் நம்ம தடுக்கப்படுகின்றது. ஹராம்ங்கிற விஷயத்துல மிக பிரதானமானது. ஹலால் ஏர்னிங்ஸ் என்கிற வகையில எது என்னென்ன விஷயம் எல்லாம் ஹலால் இல்லையோ அவர்கள் அனைத்தும் ஹராம். அப்ப சட்டத்துக்கு கட்டுப்படுவது ஹலால், அப்ப சட்டத்துக்கு கட்டுப்படாதது ஹலால். ஆகவே நாங்கள் நாட்டின் நல்ல பிறவியாக இருக்க வேண்டும் என்பது அந்த நாட்டின் சட்ட திட்டங்களை நாங்கள் முழுமையாக பின்பற்றவும். நாட்டு சட்டம் என்பது மிக பிரதானம், அதுதான் முக்கியம். ரூல் ஆஃப் லா என்று சொல்றார்கள், சட்டம் தான் ஆட்சி இருக்கும். இந்த வகையில் நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் நல்ல பிறவியாக அல்லாஹ்வுக்காக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்ளுமே. வாசகமான சான்றுதல் மற்றும் பரிசீல்களை வழங்கி கௌரவிக்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நபர்களை நிகழ்த்தியார்கள். பழைய மாணவர்கள், பெற்றார்கள், சகோதரிகள் சேவை செய்கின்ற ஒரு சமூகம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா எங்களுடைய அவருடைய பிள்ளைகள் ஆமீன் இவ்வாறு குர்ஆனுடைய ருசியை, மார்க்கத்தின் ருசியை அறிந்த ஒரு நீதிபதியை நாங்கள் பிறரும் அதிதியாக இந்த விழாவுக்கு கிடைத்திருக்கிறது, அது கிடைத்திருக்கிறது. எங்களுடைய இந்த விழாவுக்கு சொல்ல இந்த எங்களுடைய அன்புக்குரிய முத்திசம் சந்தாக்களையும் உணவுகளையும் உதவி அளிக்கும் நிச்சயமாக அதை உணர்ந்தவர்கள் தான் நீங்கள். அல்லாஹ் அதை உங்களுக்கு தர வேண்டும். அவ்வளவு பெருமதியானவன் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கின்றான் செய்தவர்களுக்கு, அதே போல அவருடைய பெற்றார்களுக்கு கிரீடங்கள் அமைகின்றன. அவர்கள் சொல்லும் பொழுது இந்த நிகழ்வின் மற்றொரு கலந்து சிறப்பிக்கின்ற சாய்ந்தபாத் மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமா சபையின் மதிப்புக்குரிய தலைவர், அன்புக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் ஷேக் சலீம் ஹஸரத் அவர்களே, இவர் சம்மாங்குறை செந்தல் சாபிரா கல்லூரி இந்த தாவா இஸ்லாமிய கலாபீடத்தின் இன்றைய இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் குளித்தவனாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் என்னுடைய இந்த உண்மையிலேயே பல இன்னல்களை கஷ்டங்களை அனுபவித்து எங்களை மனிதர்களாக வாழ்வதற்கான பயிற்றுவிப்புகளை ஆரம்பத்தில் தந்த ஒரு நிறுவனமாக எங்களுடைய தாய் நிறுவனமாக இந்த தாவா இஸ்லாமிய கலாபீடத்தை நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய தாவா இஸ்லாமியா கலாபீடத்துக்கு பழைய மாணவர்கள் இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகள் என்ன என்று அங்கலாய்கின்ற மாணவர்களாக தொடராக இருந்து வந்திருக்கின்றார்கள்.
ஊருக்கு ஒரு நல்லா விடத்தில் ஒரு நன்மையை கொண்டு சேர்க்கின்றது. இந்த அடிப்படையில் நாம் செய்தவர்கள இந்த சின்ன உதவிகளை விட பெரிய பெரிய உதவிகள் இந்த பிரசாவை செய்வதனால நாம் மகத்தானவர்களுக்காக சொர்க்கத்தை அடைந்ததற்கு வழியாக அமையும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நீதிபதி அப்துல்லா சார் அவர்களே மற்றும் ஏனைய சிறப்பு விசேட விருந்தினர்களே நீண்ட காலம் தொடர்ந்து அவர்களுக்கு எமது கலாபுடத்தின் கலாபுடத்தினுடைய பழைய மாணவர் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். எமது கலாவிலையும் அன்போடு அழைக்கின்றோம். எம்ஐ ஹதியத்துல்லா ஜேபி அவர்களுக்கான நினைவு சின்னமும் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர் ஆகிய மாணவர்கள் பெயர் குறிப்பிட்டதை போன்று ஒழுங்கு வரிசையிலே வந்து சார்ந்தவர்களை